வாங்க வாங்க. எங்க அவங்கெல்லாம் வரலையா? வாங்க 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 வாங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. கல்கண்ட் எடுத்துக்கங்க கல்கண்ட். இந்தாங்க இந்தாங்க. வா தம்பி சௌரியமா. ஐயா ஐயா அரடே நம்ம அக்கவுண்ட் என்ன யாரு நீங்க பண்ண நேரா போய்கிட்டே இருக்கிறீங்க? எல்லாரும் டிபனுக்கு உட்கார்ந்தாச்சா? என்ன டிபன் ரசா? போங்க போங்க. இது ஒண்ணுதானே இருக்குது. அதான் போங்கய்யா போய் உட்காருங்க. அவர் உங்களை ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருந்தாரு, எல்லாம் வந்துருவாரு அப்படின்னு சொன்னேன். போனாலும் காசு வேணும், இத மாதிரி முழுங்கறது ஒரு இடம் பாத்துக்க வேண்டியதுதான். என்ன தட்டுக்காலியா இருக்கு? ஆமா ஆமா, அந்த பையன் ஒரு தரம் தானே வந்தான், அப்புறம் ஆளையே வேணுமே. இது ஒன்மே டிராபிக், டிஃபன் தானே, சோறா இருந்தா சாம்பார் வேணுமா மோர் வேணுமான்னு வருவான். வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. டேய் பையா ஒரு கவனிடா, பந்தல விட்டு வெளியில போறவனும் கவனி. வா கமலா. ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சா? ஆரஞ்சு ஆரஞ்சு 30. என்ன கணக்கு பண்றீங்களா? ஆமா ஆமா கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தத்தி தத்தி தவழும் கிளியோ சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ, தத்தி தத்தி தவழும் கிளியோ சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ, முத்து கட்டிய பொற்சரமோ நீ மோகன வண்ண சித்திரமோ, முத்து கட்டிய பொற்சரமோ நீ மோகன வண்ண சித்திரமோ. கற்பனை ஒன்றாய் சேர்ந்துருவான பெண்வடிவோ, சிற்பமும் கவிஞர் கற்பனை ஒன்றாய் சேர்ந்துருவான பெண்வடிவோ. தத்தி தத்தி தவழும் கிளியோ சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ, புனித்த புருவம் கோவை செவ்வாய் கொல்லும் இருவிழி மென்மலரே, காதலிலே நாம் காண்போம்
காதல் காதல் காதலிலே தத்தி தவழும் கிளியோ சர்க்கரை பந்தலில் தேன்மழையோ முத்து கட்டிய போச்சரமொட்டி மோகன வண்ண சித்திரம் வருங்காலத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கிறது ஆர்டினரி வேலை. பணத்தையும் பசியையும் மறந்து இப்படி தனியா நடத்துற ஜாதியோட வந்து ஜாலியா இருக்கிறது ஸ்பெஷல் வேலை இல்லையா கமலா? ஆமா ஆமா, இந்த ஸ்பெஷல் வேலை விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ஆபத்துங்கிற. பயப்படாத, இந்த ராஜ்யமே நம்முடையது. இந்த காதல் ராஜ்யமே நம்முடையதுங்கிற. இந்த ராஜ்யத்துல நான் தான் ராஜா, நீ தான் ராணி, உங்க அப்பன் ஜாம்பராணி. மணி மணி ஆறு 7 மணிக்கு தான் நம்ம அப்பன் வருவான். இதுக்குள்ளார என்ன அந்த பதஷ்டம்? இந்த பாருங்க, இந்த கும்மஸ்தா வேலையை இப்பவே ராஜினாமா பண்ணிடுங்க. மணி மணி கமலா, இது என்ன ஆட்டோ பாம்? நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க அப்பா கிட்டே கும்மஸ்தா வேலை பார்க்கணும், ஆபீஸ் வேலை விட இந்த ஸ்பெஷல் வேலை அதிகமா இருக்கணும்னு சொல்லி நான் அனுதினமும் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ இருக்கிற உத்தியோகத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு போடா வெளியிலங்கிறது நல்லா இருக்கா கமலா? அப்படி இல்லைங்க, இவ்வளவு அறிவு வச்சுக்கிட்டு குமஸ்தாவா இருக்க கூடாது, பெரிய கதாசிரியரா இருக்கணும் சொல்றேன். அங்க இருக்கிறா பாயிண்ட். நான் என்ன கதாசிரியனா இருக்கிறது? நான் பேராசிரியனாச்சுதே. நான் சின்ன பிள்ளையா இருக்க போதே கதை கட்டுவேன், கட்டுரை எழுதுவேன். ஒரு சமயத்துல பாரு, எங்க வாத்தியாரே பயல முடியாடான்னு. என்ன வாத்தியாரா என்ன?
உலகத்தை பத்தி ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுறான்னாரு. எழுதலாம் பாரு. பிரம்மாதம் பிரம்மாதம். அப்படியா? எவ்வளவு மார்க் வாங்க நீங்க? மார்க் தானே, நான் உலகத்தை பத்தி எழுதி கொடுத்த பேப்பர்ல எங்க வாத்தியார் உலகத்தையே போட்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப அருமையா இருக்க உங்க கற்பனை. அந்த பெருமை எல்லாம் உனக்கு தானே கமலா. கமலா, அது என்னமோ தெரியல, நீ என் பக்கத்துல இருந்தாதான் கற்பனை எனக்கு அப்படியே உதறுது. கமலா, உண்மையை சொல்ல போனா என் உலகமே நீதான். இப்படியே நீ என் பக்கத்திலேயே இருந்தா. நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க. யாரன யாரவங்க சொல்றவங்க சொல்லு, சுட்டுறேன் சுட்டு சுட்டுறேன். சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. பொறுத்துரு பொறுத்துரு, உங்க அப்பா மனசு மாறினாலும் மாறும். மாறலன்னா? இந்த மணி வீரமணியா மாறி காத்திருப்போம், கைப்பிடிப்போம் கண்ணே, பழைய காதலரை தோற்கடிப்போம் பின்னே. காத்திருப்போம், கைப்பிடிப்போம் கண்ணே, பழைய காதலரை தோற்கடிப்போம் பின்னே. சந்தன கலர் குழச்சி சொகப்பும் அதில் பதிச்சு மஞ்சளை கலந்த நிறப்பொம்பளே. சந்தன கலர் குழச்சி சொகப்பும் அதில் பதிச்சு மஞ்சளை கலந்த நிறப்பொம்பளே. ஆசை மனசிலே இருக்கு சொல்ல தெரியலே. கத்துக்க வேண்டிய சித்திரக்காரன் கத்துக்க வேண்டிய வித்தை இருக்கு உன் வடிவிலே. எத்தனையோ இன்னும் கற்பனை தோணுது, மொத்தத்தையும் சொல்ல முடியல. அத்திப்பழங்களை கத்துங்களை வந்து அத்திப்பழங்களை கத்துங்களை வந்து கொத்தி திங்கிறதை போல நீங்க சத்தம் இல்லாமல நித்தம் உன் கண்ணில கொத்துறீங்க அன்பினாலே. கிருக்குது பத பதக்குது மனம் தவிக்குது, நீக்க மறந்து ஆடுதடி காலே. உன்னை நினைச்சாலே மறக்குது திசை நாளே. சந்திரன் போலே செயற்கை சந்திரன் போலே சீக்கிரமா விழுந்திடாது. இயற்கையில் தோன்றியது நம் காதல், இதுக்கு இருக்குதடி அழியாத நீண்டகாயுள். இதுக்கு இருக்குதடி அழியாத நீண்டகாயுள். அதனால் காத்திருப்போம், காத்திருப்போம், கைப்பிடிப்போம் நாமே, பழைய காதலரை தோற்கடிக்கலாமே. காத்திருப்போம், கைப்பிடிப்போம் நாமே, பழைய காதலரை தோற்கடிக்கலாமே. சாப்பிடுங்க. நம்ம வீட்டு ப்ரிப்பரேஷன். தாத்தா, நான் ஒட்டாரங்காட்டுல எட்ட போனா இந்த மாதிரி கம்மன் நின்னுக்கினீங்க. ஓ எட்டா, காப்பி ஜல்தி வா. என்னடா இதெல்லாம்? வாட் எட்டப்பன் கட்டப்பம்மன் பேரேடா?
ஆமாப்பா, இவன் கூட ஒரு நடிகன் தான். அப்படியா? நீதான் சார், இந்த அள்ளிமுத்து கட்டபொம்மன் வேஷம் கட்டிக்கிட்டு கோதாவில் இறங்கிட்டானா அவ்வளவுதான், அடி தட்டி குத்து வெட்டு கொலை. ஆம்புலன்ஸ் எஸ்பைஸ். மேனேஜர் உட்காரியா? இந்தாப்பா, எங்கே கண்டினியூ பண்ணு. நீதான் சார், என் மச்சான் கோவிந்தசாமி தான் பரங்கி தூர வேஷம் கட்டின்னு. என்னயா கட்டபொம்மா, உன்னை போனா போகுது போனா போகுதுன்னு விட்டுக்குன்னு வர்றோம், நீ வரி கட்டுற பாவத்தே காணும். நாயா பரங்கி துற தம்மா துண்டு சீமையில இருந்து இம்மா தொலைவு வந்து படா ராங் பண்ற. நீ மானத்துல மய பெய்யுது, பூமியில பொருள் விளையுது, உனி இன்னாத்துக்கு நான் வரி கட்டணும்? வெள்ளக்காரன், இந்த கும்பலிக்காரன் வரி கட்டு குடுக்காதவன் தலையெல்லாம் உருளும். உஷார் உஷார், எந்த கொம்பேறி மூக்கம் கேட்டாலும் கொடுக்க முடியாது. போசார் போசார், வரிய குடுறா சோமாரி, முடியாதரா முடிச்சு மாறி, பரங்கி பெட்டால வருண்டா பரிதாரி, பட்டா கத்திக்குதுரா சோம்பேறி, பீஸ் பீஸா கீசிடுவேன். சைலன்ஸ் சைலன்ஸ். வாட் இஸ் தட் சைலன்ஸ்? என்னப்பா சைலன்ஸ்? அது என்ன ஆயிசா பதில் கொடுக்குறாங்களா? அப்ப ஜனங்கள்லாம் ஆ வாரிகினாயா அள்ளிமுத்துன்னு கூவுவாங்க, ஒரே கோஷ்டம். அப்ப நான் என்ன செய்வேன்? சைலன்ஸ் சைலன்ஸ். அதே பயகம் இப்ப கூட வந்துச்சு. என்ன மணி, ஓவர் சிந்தனை? சிந்தனை இல்ல, சீரியஸா இருக்கிறேன். உங்களுக்கு கோபம் கூட வருமா? கமலா, என்ன பாத்தா பசு, பாஞ்சா புலி, அடிச்சா சிங்கம், கடிச்சா கரடி. சும்மா கரடி விடாதீங்க. கரடி விடல கமலா, கச்சனை செய்யறேன், எரிமலையா குமரிக்கிட்டு இருக்கிறேன். இது என்னைக்கு பூகம்பமா வெடிக்குமோ எனக்கே தெரியாது. இந்த பாருங்க, நீங்க சிரிங்க சிரிக்க வைங்க, அதை விட்டுட்டு கோபம் கேவன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எனக்கு கோபம் வந்துடும். கமலா, இந்த இன்டர்நேஷனல் கப்ஸா கலிவரன் உனக்கு தெரியுமில்ல? ஓ நல்லா தெரியுமே, அவர் பஞ்சமா பாதகன். ஆச்சே, பாதகம் இல்ல, அவன் தசமகா பாதகன். அவன் எப்படியோ சுந்தரத்து கூட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு டின்னரு டீ பார்ட்டி எல்லாம் நடக்குது. ஒன்னாட ஒண்ணுதான் போத்த வேண்டியது பன்னாட பயலுக்கு. மணி, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, அவன் ஃப்ராடுங்கிறது எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. அவன் ஜெயிலுக்கு போனாதான் சுந்தர் மனசு மாறும், உங்க கவலையும் தீரும். பேஷ் பேஷ் கமலா, உனக்கு மூளை இருக்க, இங்க கை கொடு வந்து. பாத்தியா பாத்தியா, நம்ம வார்த்தை முடிய வேண்டியதுதான் அவருடைய பிரசன்னம். அது எப்படிதான் ஒத்திய பார்த்து வைப்பாரோ என்னமோ எனக்கே தெரியல. சரி சரி போ, சீக்கிரம் போ, நீ இந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடுறேன், உங்க அப்பா கள்ளி கொட்ட ஓடா இருக்கு, போ. உண்மையா சொல்றேன், இந்த மாதிரியான பார்ட்டியோட பழகிறது இதுதான் முதல் தடவை. 10ஆம் தேதி தரேன்னு சொல்லிதான் நான் சரக்கு வாங்கினேன், அதுக்குள்ள திடீர்னு வந்து பணம் கேட்டா. இது பிசினஸ் கடகுல அவ்வளவுதான். இனிமே பேங்க் இருந்து எடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஏன்? இன்னைக்கு சனி, நோ மணி, நாளைக்கு சண்டை, அதனால மண்டே. ஆமா, மண்டே தான் பணம் கிடைக்கும். இன்னைக்கே வேணும்னா உங்களுக்கு நான் ஒரு கிராஸ் செக் தரேன். இல்லைங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணம் கொடுக்கலன்னா சில்லற வியாபாரிங்க இம்மானத்தை மொத்தமா வாங்கிவிடுவாங்க. அதனால நீங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கேஷா கொடுத்து தான் ஆகணும், இல்ல நான் வெளியில தலை காட்ட முடியாது. அதனால என்னப்பா முதலீங்க? அக்கௌண்ட். ஹலோ மிஸ்டர் சுந்தர். ஓ வாங்க வாங்க உட்காரு. நம்ம பருத்தி கொட்ட என்ன ரேசர்? என்னது ரேசரா? ஆமா, இவர் ஒரு பெரிய ரேஸ் பைத்தியம். பருத்தி கொட்டையில சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ரேஸ் கோர்ஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு கிளீனா மொட்டை அடிச்சுட்டு வந்து சேருவாரு. அதனால இவருக்கு ரேசர்னு பேரு. ஏன் அப்படிதான் ஐயா? சும்மாரியா சமயா சந்தர்ப்பம் தெரியாத விளையாடுற, எருது பொண்ணு காக்காய்க்கு தெரியாது. சரியா இருக்கு மிஸ்டர் சுந்தர், என்ன செட்டியார் சீர்றாரு? சீரியஸ் மேட்ரோ? ஒண்ணுமில்ல, அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணுமா? முதல்ல கொடுத்து அனுப்புங்க. மனுஷன் அரிச்சந்திர நாடகத்துல நட்சத்திரம் வேஷம் போட்டவர், விட மாட்டோம். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, பேங்க்ல இருந்து பணம் எடுக்க முடியாது. அதனால பணம் தேவையா? நான் தரேன். எவ்வளவு வேணும்? 1000. இவ்வளவுதானையா? நான் தரேன், ஏன் கூட வா. ரொம்ப தேங்க்ஸ். திங்கட்கிழமை காலையில ரிட்டர்ன் பண்ணிடு. டசன்ட் மேட்டர். பையா சார் சார் மௌத்திரதரா கையெழுத்து வாங்கிருங்க. ஹலோ. ஆமா, யாரு? லக்ஷ்மியா? என்ன லக்ஷ்மி, குழந்தைக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆயிட்டா? ஆமாங்க, மாமாவும் வீட்டுல இல்ல, கிராமத்துக்கு போயிருக்காரு. சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரே பயமா இருக்கு. நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வந்துருங்க. இதோ வர. சரி சார். டாக்டர் என்ன சொன்னாருங்க? நாளை காலையில குணமாயிடுமா?
என் முருகர், முருகா. திருவிளையாடல் அறிவாரியா உத்தமனே, சக்தி வடிவேலனே குகனே, உன் திருவிளையாடல் அறிவாரியார் உத்தமனே, சக்தி வடிவேலனே குகனே, உன் திருவிளையாடல் அறிவாரியார். ஒரு முருகா என்றதும் வரும் முருகா, புனித திருமுருகா, ஆற்றுப்படை தேவனே, தயாபரனே, உன் திருவிளையாடல் அறிவாரியார். துன்ப மெதிலும் உனையல்லால் என்னை காக்கும் தெய்வமுண்டோ, என் சிறு பாலகனை நீ தந்தால் உனதருள் குறைவதுண்டோ, என் சிறு பாலகனை நீ தந்தால் உனதருள் குறைவதுண்டோ, குவலயம் தழைக்க வைக்கும் குன்றுதோறும் அமர்ந்து குவலயம் தழைக்க வைக்கும் கந்தா கருணாகராருள் தந்தாள தாமதமேன், கந்தா கருணாகராருள் தந்தாள தாமதமேன், செந்தில் வாழும் சிங்காரவேலனே, தேவ மனோகரனே, செப்பரும் விற்பன கற்பகமே பொருளே, உன் திருவிளையாடல் அறிவாரியா உத்தமானே, சக்தி வடிவேலனே குகனே, உன் திருவிளையாடல் அறிவாரியார் அறிவாரியார். லக்ஷ்மி, நம்ம குழந்தை நல்லாயிட்டா? லக்ஷ்மி, லக்ஷ்மி, நம்ம குழந்தை நல்லாயிட்டா? இப்பதான் மருந்து கொடுத்தேனுங்க. அதுல லக்ஷ்மி, நம்ம ரவி நல்லாயிட்டா? என்ன மணி, என்ன அங்க பாக்குற, என்ன கழுத்தை இப்படி திருப்புற, கழுத்துக்கு என்ன? ஒண்ணுமில்ல, ராத்திரி ஒரே பக்கமா படுத்து தூங்கினேன்னா, ஒரே பக்கமா படுத்து தூங்கினோன்னு கழுத்துல இந்த பக்கம் கொழுத்துக்கிடுச்சு, அதாவது வீங்கி போச்சு, வேற ஒண்ணுமில்ல.
என்னப்பா அது அப்பா அப்பான்னு கையை ஆட்டிக்கிட்டு அவஸ்தப்படுற கைக்கு என்ன ஒட்டுமில்ல தாத்தர் நான் படுத்து தூங்கும் போது கழுத்து சுழிக்கிடுச்சு சொன்ன பாருங்க அதே போல கையை இழுத்துக்கிட்டு இந்த காகிதம் பெரட்ட முடியல பாருங்க ஐயோ என்ன இங்க போய் உட்காந்துட்டாரு தினசரி வாக்கிங்க்கு போவார இன்னைக்கு போகலையோ எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்க போறாரு ஒருவேளை லேட்டாக போவார் போல இருக்கு மணி மணி இப்போதான் மணி அஞ்சு அடிச்சது இன்னும் அடிக்கும் மணி ஆச்சே நீ வீட்டுக்கு போலையா இதை போறேன் கணக்கு சரியா வரமாட்டேங்குது அதை பார்த்துட்டு போயிடலான்னு பார்க்குறேன் இவர் இருக்கிற வரைக்கும் எங்கே வரும் அதான் நேராக உள்ளே போயிடுச்சேன் என்ன மணி இன்னும் முடியலையா இல்லைங்க கொஞ்சம் உதைக்குது சரிதான்ப்பா எங்கே போயிட போகுது எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் வச்சுட்டு போ அதில் இந்த சரிங்க எங்கேயோ இருக்கிற நீ எங்கேயோ இருக்கிறன்ட்டு இவர் இங்கே தான் இருக்கிறாரு எங்க டாக்டர் மருந்து உடம்பு எனக்கு உடம்பு சுகம் இல்லை டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு உனக்கு நேரமாச்சு நீ போ பரவாயில்ல போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆமாம் சார் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டு ஏன் சார் ஏன் இன்க்ரிமெண்ட்டு அது என்ன அது போன வருஷம் தானே இன்க்ரிமெண்ட் வாங்கினேன் ஆமாம் சார் அப்போ 11 இந்த வருஷம் டபுள் அது என்ன அது குழந்தைங்க சார் முதல்ல 11 இப்போ 2 மொத்தம் சரி சரி அந்த கணக்கெல்லாம் இருக்கட்டும் இந்த கணக்கு புஸ்தகத்தில் மட்டுமா இல்லை பேங்க்ல ஏதாவது இருக்கு நிறைய பணம் இருக்கு ஐயா பேங்க்ல பணம் இல்லாமையா இருக்கும் நான் கேட்கறது நீங்க பேங்க்ல பணம் கட்டுற பழக்கம் உண்டான்னு கேட்கறேன் பார்த்து சொல்றேன் சார் என்னது கலிவரதம் கைமார்த்து வரவு 10,000 ரூபாய் என்னையா இது அவசரமா ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது வாங்கி கொடுத்தேன்ப்பா சுந்தர் சின்னவங்க கிட்ட வெள்ளாம நல்லா விளையும் ஆனா வீடு வந்து சேராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது உனக்கு ஞாபகம் இருக்கு பொதுவா கடன் வாங்குறதே தப்பு அதுலயும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறது உண்டே அதுல என்னப்பா தப்பு இன்னைக்கு வாய்னா நாளைக்கு திருப்பி கொடுத்துட போறோம் அதுலயும் மிஸ்டர் கலிவரதன் ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன் அவ இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன் இல்லடா இன்டர்நேஷனல் அத கிரேடு வாரியா சொல்றேன் ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு பாடுபடாமலே பகுத்தறிவை பேசி பேசி பாடுபடாமலே பகுத்தறிவை பேசி பேசி பணத்தை பறிக்கும் ஃப்ராடு தனக்கு தானு கேடு பணத்தை பறிக்கும் ஃப்ராடு தனக்கு தானு கேடு கேடு கெட்ட பகல் வேஷம் போட்டு போட்டு பிழைக்கும் ஃப்ராடு 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 படு ஃப்ராடு அதை கிரேடு வாரியா சொல்றேன் ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு மானமில்லாமலே பிறர் பொருளை தேடி தேடி மானமில்லாமலே பிறர் பொருளை தேடி தேடி பாப்பராக்கும் ஃப்ராடு தேசமெல்லாம் கேடு பாப்பராக்கும் ஃப்ராடு தேசமெல்லாம் கேடு பெருமை பேசி சொந்தம் காட்டி வேட்டு போட்டு துளைக்கும் ஃப்ராடு 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 படு ஃப்ராடு அதை கிரேடு வாரியா சொல்றேன் ஃப்ராடு ஃப்ராடு படு ஃப்ராடு எப்படி நம்ம டான்ஸ் டான்ஸ் அது
அவமானம் அவமானம். அவமானமா? அது அவமானம். உமால உன் லவ்வுக்காக தான் நான் இந்த உயிரையே வச்சுட்டு இருக்கிறேன். நான் வந்து உன் லவ்வுக்காக இந்த உயிரையே விட்டுட போறேன். உமால மை லவ். அக்கவுண்டன்ட். ஹலோ மிஸ்டர் சுந்தர். ஓ வாங்க உட்காருங்க. என்ன ஒரே ஹீட்டா இருக்கு? கூல ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? நோனோ, நீங்க ஹாட்டா இருக்கீங்களேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த என்னது? செக். அன்னைக்கு உங்ககிட்ட வாங்கின 10,000 ரூபாய். அடடே, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? உங்ககிட்டயே இருக்கட்டா. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நீங்களே சொல்லிருக்கீங்க, பிசினஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேறன்னு. பாத்தீங்களா பாத்தீங்களா சுந்தர், என்கிட்ட நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே பிசினஸ் நாயக்க பேச ஆரம்பிச்சிட்டீங்களே. அது சரி, என்ன இருந்தாலும் உங்க மாதிரி. என்னது? குழந்தைக்கு மருந்து. மிஸ்டர் கலிவரதன், எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் அவசரமா போயிட்டு வரணும். ஓ, புறப்படலாமே. அவங்க வீட்டுக்கா? சரிதான். பூனையை மடியில வச்சுக்கிட்டு சகுனம் பார்க்க போன கதையெல்லாம் இருக்குது. என்னையா சொல்ற? ஒண்ணும் இல்ல, வீட்டுல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது இல்லாம அப்பா கொஞ்சம் வைத்தியம். ஓல்டு மாடல், அதனால நமக்கு என்ன? மிஸ்டர் சுந்தர், போற பாதையில தான் வீடு. என்ன டிராப் பண்ணிடுங்களேன். இவர டிராப் பண்ணிடுங்க. சரி வாங்க. போங்க. சார் செக்கு 10,000 ஆஃப்டர் ஸ்மால் அமௌண்ட். யோ, ஒரு ட்ரிப்பு ஃபாரினுக்கு டூர் பண்ணனா பிளேன் சார்ஜுக்கே போறாது. மிஸ்டர் அக்கௌண்டன்ட், இனிமே உங்க செக்கு என் செக்குங்கிற வித்தியாசமே இருக்கப்படாது, எல்லாம் நம்ம செக்கு தான். அப்ப லக்கு தான். மிஸ்டர் சுந்தர், இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போலாமா? ஆமா இல்ல, பரவாயில்ல, இன்னொரு நாள் வரேன். ஐயோ, இதுக்கு 4 லட்சம் பாக்கணுமா? சமய சந்தர்ப்பம் நம்ம கையில இருக்கு, பரவாயில்ல. இல்ல, குழந்தைக்கு உடம்பு சரியா இல்ல. ஓ சாரி, அப்ப நீங்க போயிட்டோம். தேங்க் யூ. சுந்தர், ஒரு 5 மினிட்ஸ் அரை சைட்ல அனுப்பிச்சிடறேன் வாங்க. ஆமா,
எடுத்தாங்க மிஸ்டர் கலைவரதன். அமௌண்ட்டை நீங்களே ஃபில்அப் பண்ணிடுங்க. வேண்டாங்க. பரவாயில்லைங்க, உடனடியாக காரை வாங்கிடுங்க. தேங்க்ஸ். கலைவரதா. மிஸ்டர் கலைவரதன், உங்கள் சிஸ்டர் உங்களை பேரை சொல்லி தான் கூப்பிடுமா? ஆமாம், சின்ன வயசில் செல்லமாக வளர்த்துட்டேன். அதான் அப்படி அவ்வளவும் அன்பு அளவுக்கு மீறின பாசம். எனக்கு நேரம் ஆயிடுது, குழந்தைக்கு நான் டானிக் எடுத்துகிட்டு போகணும். போட்ட பிளான்ல முதல் வெற்றி, கிராண்ட் சக்சஸ். கமலா, 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 இன்னைக்கு நல்ல நாள், நல்ல நேரம், நல்ல முகூர்த்த வேலை, முடிச்ச வேண்டியதான். என்ன சொல்றீங்க? நானும் மணிக்கணக்கில், வார கணக்கில், மாச கணக்கில், வருஷ கணக்கில் காத்துல இருந்து பார்த்தேன். ஒன்னும் நடக்கிறதா தெரியல, ஒன்னு உங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாவும் தெரியல, ஒன்னா நான் கைவிடுறதாகவும் அபிப்பிராயம் இல்ல. அதனால நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? இன்னும் புரியலையா? இங்க பாரு. வாங்கய்யா, 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 விரும்பு வாங்கய்யா. என்ன நட? பா 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 பா, வாங்க, மனமளன்னு வாங்க. என்ன இது? அம்மா, இவங்கெல்லாம் யாரு? மொபைல் மேரேஜ் ஃபங்க்ஷன் பார்ட்டி, அதாவது நடமாடி கல்யாணம் நடத்தி வைக்கும் கலைஞர்கள் குழு. அம்மா, இவங்க யாரு? இவங்க தான் தாய் தகப்பனாரு. இந்தாங்க தான், போ போ போ, குருவுன ஏற்பாடு பண்ணு. அவுட்டு. உங்க தாய் தகப்பனார்? ஏன் தாய் தகப்பனார் செத்து போய் தான் 6-7 வருஷம் ஆச்சு. இவங்க ரெடிமேடு தாய் தகப்பனார். ஏன்னா இப்ப கல்யாணம் நடக்க போதும் இல்ல, டெம்பிள் வரைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறது வந்திருக்காங்க. ஒய் பேசாத வாய், அதனால கூட்டிட்டு வந்திருக்கேன். போமா போமா, போ, ஏற்பாடு பண்ணு. எப்பா போப்பா, போ, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு, போ. மணி, எனக்கு அம்மா தான் இல்லைன்னாலும் அப்பாவுக்கு தெரியாம கல்யாணமா? வேண்டாம் மணி. இல்லை பேசிட்டு இருக்கி, சீக்கிரம் நடக்கட்டும். இதே முகூர்த்தத்துல இன்னொரு இடத்துல காது குத்து போகணும். ஒய், யாருக்கிட்டங்க நான் காது குத்துறீரு? நேத்து என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினீரு, அப்ப நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நாலு பூராவும் நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி கொடுத்தனா இல்லையா? இந்த கல்யாணம் முடியறதுனால ஒரு கப் காபி கூட கொடுக்க மாட்டேன். என்னவா இப்படி சொல்றீ? பொண்ணு சம்மதிக்க மாட்டேங்கிற. இருங்கடா. ஆமா, நீர் முடிச்சு போட வந்தீரா, முடிச்சு அவுக்க வந்தீரா? எது சம்மதிக்கிறவள கூட நீர் கெடுத்துட்டு போல இருக்க. ஓயா, போய் வேலையை பாருங்க ஐயா. இல்ல சொல்ல. கமலா, கமலா, நான் சொல்றத கேளு. என் கூட தந்தி, ட்ரங்காலு, ஒயர்லெஸ், நித்திய வம்பு, நிமிஷ வம்பெல்லாம் வந்துருக்குது. நாளைக்கு போய் இது ஊர் ஊரா தம்பட்டை அடிச்சு போடும். நீ மாட்டேன்னு சொன்ன என் மானம் கப்பல் ஏறி போயிடும். என்ன நீ தான் காப்பாத்தன் கமலா. என் கமலா, என் கமலா, என்ன யோசனை பண்ற? ஆமா, நாம என்ன பொய் சொல்ல போறோமா, திருட போறோமா? கல்யாணம் தானே, நானும் துணிஞ்சிட்டேன். ஆஹா, என் மானத்தை காத்த மர தமிழச்சி, வா மனையில உட்கார், உட்கார், உட்கார். வா சொல்றேன், உட்கார். மேல மேல மேல. இருயா, என்னயா என் கல்யாணத்துக்கு துக்க பாட்டு வாசிக்கிற? நல்ல பாட்டை வாசியா. அந்த பாட்டை விட இந்த பாட்டு எவ்வளவு நல்லது, நல்ல அழுத்தி ஊது. என்ன கமலா இது? மணி, கலிவர்தனை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் செஞ்சுக்கணும் சபதம் செய்தீங்க, மறந்துட்டீங்களா? கமலா, நீதான் என் காதலி, காதலினாலும் காதலி. யோ, போங்கய்யா, புறப்படுங்க, புறப்படுங்க. கல்யாணம்? கல்யாணமா? ஒத்தி வைக்கப்பட்டது. போங்கய்யா. அப்ப எங்க சார்ஜ்? உங்களை எல்லாம் டிசார்ஜ் பண்ணிருக்கேன். போங்க, என்ன சார்ஜ் ஆகும்? தூக்கி போங்கய்யா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். யோ யோ, இரியா, இரியா, இரியா. நீ வேற மறந்துட்டு யாரு மேலேயாவது கழுத்துல தாலியை கட்டிப்படா, நல்ல நாள் பார்த்து கட்டிக்கிறேன். யோ, வாயா அங்க. நீ இன்னொரு நாளைக்கு எனக்கு அப்பனா வா, போ. குத்து வேலை கழுத்து போயா. என்ன திமுற பாத்தியா, காசு கொடுக்கலங்கிற கொழுப்பு. என்னங்க என்னைக்கும் எல்லாமே இன்னைக்கு அலங்காரம் பிரமாதமா இருக்கே. என்னைக்கு ஒரே மாதிரியா இருக்க முடியுமா? மாறுதல் இருந்தா தானே வாழ்க்கை ருசிக்கும். அப்பா, சென்ட் கூட போட்டிருக்கீங்களே. சென்ட் வியாபாரியும் பிழைக்கணும் பாரு. முக்கியமான வேலைங்களா? வேலை இல்லாம விளையாடவா? போவாங்க ஆண்கள் வெளியே போனா 1000 வேலை இருக்கும். போகும் போதே எனக்காக நீ காத்திருக்க வேண்டாம்.
கவர்ந்தாளே. சுகத்தினிலும் போதிந்து விட்டான். அந்த பாதையில் சென்றவர்கள் பயன் கண்டதில்லை என்ற பாடத்தையும் சுந்தர் மறந்து விட்டான். ஆடி ஆடி விழுந்தான் மது அரக்கனோடு கலந்தான். பாடும் புதுமை உலகின் இயற்கை பாட்டு கேட்க மறந்தான். மனிதன் முதலில் குடிப்பான் மது மனிதன் உயிரை குடிக்கும். இனிய வள்ளுவன் சொல்
இதனை ஏற்கும் மனிதர் வாழ்வார் வாழ்வார். அன்னம் அவள் நடை கற்பனை அணி சோலையில் உலவும், அன்னம் அவள் நடை கற்பனை அணி சோலையில் உலவும், சின்னம் சிறு குயில் அன்னவள் இசை கற்பனை திரியும், மண்ணும் இளமானவள் விழி மாயையில் மகிழும், மின்னல் பல சேவை செய்யும் மின்னல் கொடி போன்ற என்னும் சொலல் என இவள் போலழை இனிக்கும் தலையில் இனிக்கும் கணுவில் இனிக்கும் கரும்பு பாலில் இனிக்கும் தேனில் இனிக்கும் பரவசமாமிதை விரும்பு கனி ஊட்டதோ அமுதக்கடல் கடையத்திரள் வெண்ணெய் இனி ஊட்டது வெயிலில் பட முருகா தளிர்மேனி பழகிய மாதரார்க்கும் வடிவத்தை பார்க்க பழகிய மாதரார்க்கும் வடிவத்தை பார்க்க பார்க்க குழையுது நெஞ்சம் குழையுது நெஞ்சம் என்னில் குமரரம் நெஞ்சம் என்ன. ஏப்பா மணி உடம்புக்கு சௌரியம் இல்லைன்னு சொன்னீங்க, டாக்டரை பார்த்தியா? எங்க பாக்குறது? மூணு நாளா பாக்கணும்னு தான் பாக்குறேன், பார்க்க முடியலையே. நான் இருந்தா டாக்டர் வர்றதில்ல, டாக்டர் இருந்தா நான் போக முடியல. ஏதாவது ஒரு கடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது. ஏன் பல்ல கடிக்கிற? பல்லு வரி மூணு நாளா பல்ல ஆடுதா? அட பல்ல ஆடுதாங்கிறேன். என்ன கட்டிங்க? போச்சுடா, காதும் போச்சா? அதுவும் மூணு நாளா தானா? ஏப்பா மணி, ஒருவேளை சனி இனி பேருதோ? சனியும் பேர்ந்தாலும் பரவாயில்லையே, பேர மாட்டேங்கிறானே. இருக்கிற இடத்துலயே இருந்துகிட்டு அசைவனாங்கிறானே. அசைஞ்சால டாக்டரை பார்த்து மருந்து கேட்கலாம், சாப்பிடலாம். ஆமாப்பா, பார்த்து சாப்பிடு. உடம்ப காப்பாத்தினா தான் உயிரை காப்பாற்ற முடியும். போய் ரெஸ்ட் எடுத்துக்க, போப்போ. வர்றேங்க. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட குணம் ஆகலையா? வாக்கிங் போற அளவு கூட ஆகலையா? ஏதாவது கஷாயத்தை காய்ச்சி குடிங்க. எல்லாம் என் தலைவிதி. இன்னையோட நாலு மூணு ஆச்சு, நல்லா எலி பிடிக்கிற பூனை மாதிரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஏன் உயிர் எடுக்கிறீ? உன்னை தூக்கி வெயில்ல போடா. பெண்ணை காதலித்த தைரியசாலி. ஒரு வாலிபன் தான் காதலித்த பெண்ணின் தந்தையிடம் நேரே சென்று, ஐயா, உமது மகளை நான் காதலிக்கின்றேன், அவளை எனக்கு மனம் செய்து கொடுங்கள் என்று தைரியமாக கேட்டாராம். கேட்டுடுவோமே. என்னப்பா? ஒண்ணும் இல்ல. அது என்ன பத்திரிக்கைன்னு பார்த்தேன். இத படிங்க. பித்தனரைக்கு தைலம்,
அங்க மேல படிங்க அங்க. இதுவா? பெண்ணை காதலித்த தைரியசாலி, ஒரு வாலிபன் தான் காதலித்த பெண்ணின் தந்தையிடம் நேரே சென்று, ஐயா உமது மகளை நான் காதலிக்கிறேன், அவளை எனக்கு ஒண்ணு மனம் செய்து கொடுங்கள் என்று தைரியமாய் கேட்டாராம். ஆஹா அயோக்கிய பயலே, உனக்கு இவ்வளவு தைரியமா? நீ யார், நான் யார், என் அறிவு இருக்கா உனக்கு, பணம் இருக்கா? முடியாது, போ போ போ, என் முன் நிற்காதே, போ, என் பெண்ணை கனவில் கூட நீ நிற்க முடியாது, மறந்து விடு, போ என்று விரட்டி விட்டாராம். என்னப்பா அந்த உலகத்தில் அதிசயம் இதில் இருக்கு? இதான் சர்வசாதாரண பத்திரிக்கையில் வர்ற விஷயமா போச்சே. மணி மணி மணி, இப்போ எங்கே போயிட்டாவன்? மனைவினா நீதான் மனைவி, கிறுக்கு லக்ஷ்மி, தப்பு தப்பு, கிரகலட்சுமி கிரகலட்சுமி, இங்க எப்படி இந்த கட்டல் வந்தது? மாமா என்ன இது, பயணமா இருக்கீங்க? ஆமாம்மா பயணம்தான், இனிமே நான் இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. நீங்க பெரியவங்க, எங்களை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போறீங்களே. பெரியவா தாத்தா, நீங்க கூட வா. என்னப்பா இது, சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இப்படி? பாவத்தை செய்யறவங்கெல்லாம் அதை சாதாரணமாக நினைச்சுதான் செய்யறாங்க. இனிமே நீ நினைச்சதை நிம்மதியா செய்யலாம். பொறுமையே உருவான நீங்க இப்படி கோபப்படலாமா? கோபம் இல்லைம்மா, நேற்றிரவே என் ஆத்மா யாத்திரை ஆரம்பித்து விட்டது. இந்த வெறும் உடல் இங்க எப்படி அம்மா? எதுக்குப்பா இவ்வளவு கோபம்? இப்ப என்ன நடந்துருச்சு? மகன் தோளுக்கு உயர்ந்தா தோடன்னு சொல்லுவாங்க, நீங்க என்னமோ? ஓஹோ, மகன் தோளுக்கு உயர்ந்தால் தோழனும் ஆகலாம், வேறு எது வேண்டுமானாலும் ஆகலாம். ஆனால் மகன் வளர்ந்து விட்டதால் தந்தை தன் மகனுக்கு மகனாக முடியாதடா. அப்பா
சுந்தர். என்னை யாரும் தடுக்க முடியாது. ரவி, ரவி, குழந்தைக்கு தூக்கம் ஏன் கொண்டு வந்தம்மா? முருகன் அருள் இருந்தால் மறுபடியும் சந்திப்போம். சொல்லுகிறேன் கேள். உன்னையே தெய்வமாக நினைத்திருக்கும் உன் மனைவிக்கு துரோகம் செய்து விட்டு நீ ஒரு வேசிக்கு தாசனாகி விட்டாய். சுந்தரம், அண்ணா போதும், அண்ணா போதும். இது எங்க சொந்த விஷயம். நீங்க நீங்க போகலாம் அண்ணா. நான் போகவா? நான் போகவா? அம்மா, பிறந்த உடனேயே பெற்றோரை இழந்த உன்னை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த உன் அண்ணன் அம்மா. அண்ணனா இருந்தாலும் தாய் தந்தையா இருந்தாலும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவி விஷயம் சொந்த விஷயம்தான். சுந்தரம் பார், சுந்தரம் பார், தமிழ்நாட்டு பெண் குலத்தின் பெருமையை பார். மனைவி என்ற சொல்லுக்கு உயிர் கொடுத்த உத்தமையை பார். கட்டிய மனைவியை தவிக்க விட்டு காம போதையில் கண்மூடி தெரியும் கயவனு என் தங்கி வெடிக்கும் கண்ணீரை பார், பார். அண்ணா, நீ சும்மா இரம்மா. இந்த நீதி கட்டவனுக்காக வாதிக்க வந்து விட்டாய். சுந்தரம், கல்யாணம் செய்து கொண்டாலும் மட்டும் போதாது, மனைவியே மனிதனின் மாணிக்கம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த நிலையில நீ எங்கே உணரப் போகின்றாய்? இவ்வளவு நேரம் நீ உணர்த்தியது போதும். இப்பொழுது நீ வெளியே போக போகிறாயா இல்லையா? போகத்தான் போகின்றேன். ஆனால் உனக்கு பயந்தல்ல, உன் ஊழல்களை கண்டுபிடிப்பதற்காக போகிறேன். அம்மா, உங்கள் குடும்பத்திலே ஏற்பட்டிருக்கும் வஞ்சக புயல் அழிந்து தென்றல் அடித்தால் தானம்மா என் மனம் சமாதானம் அடையும். இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காகவே நான் போகிறேன். சகோதரி, நான் வருகிறேன் அம்மா. எல்லா ஏற்பாடையும் செய்து அண்ணனை அனுப்பி என்னை இங்கே அழைச்சுக்கிட்டு வந்து அவமானப்படுத்திருக்கேன். ஐயோ இல்லைங்க, இப்ப நீங்க சொல்லித்தான் அண்ணா உங்களை கூட்டிக்கிட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியும். அவராக வந்தாரு, இரம்மா வரேன்னு போயிட்டாரு, வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாதுங்க. நடிக்கிறாய்! மிஸ்டர் மணி, நான் பர்மா விட்டு வந்ததிலிருந்து கலிவரதன் விஷயமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது, அவன் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட இன்னும் சரியான ஆதாரம் கிடைக்கலையே. சிஏடி சார், இன்னும் லேட்டு பண்ணீங்க, அநியாயமா என் தங்க என் குடும்பம் பாழாகி போயிடும். அந்த அயோக்கிய பய கலிவரதன் சுந்தர அடியோட கெடுத்து விட்டான் சார். மணி கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் சார். இன்னும் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம்னு சொல்லிட்டே உட்கார்ந்துருந்தீங்க. பல குடும்பத்தை இவன் கெடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். உடனடியா அந்த கலிவரதனுடைய அயோக்கியத்தனத்தை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும். நல்லது, அப்ப நான் வரட்டுமா? சரி, வணக்கம். கண்ணில் பிறந்து வந்த காதல் என்னும் காவியத்தை கற்பனையாய் கண்டவர்கள் காலத்தால் இணைந்து விட்டார். ஓடுவாள் அவள் சற்று ஒதுங்குவாள், பஞ்சனையில் கூடுவாள். யுவன்னும் குலவி
கரெக்ட். கமலா, இனிமே நான் பைத்தியக்கார வேஷம் தான் போட போறேன். எதுக்கு? அப்பதான் அறிவழகனுடைய அற்புதத்தை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஐயா இருக்காரா? இல்லீங்க. அம்மா இருக்காங்க. அம்மா, அம்மா என்னங்க? வந்து ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. அவசரமா பாத்துட்டு போலான்னு வந்தேன். மிஸ்டர் சுந்தரன் அவர் இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அவர் எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது. தயவு செய்து இனிமே இப்படி நேரங்கிட்ட நேரத்துல வராதிங்க. சாரி, உங்களுக்கு அனாவசியமா ட்ரபிள் கொடுத்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிச்சுக்கணும். நான் வரட்டுங்களா? வரேங்க. நீல விழியும் காளை மனமும் நெருங்கி வந்த நிலையிலே ஒன்றி நின்று பேச வார்த்தை இல்லை. வந்து நின்ற வழியிலே, வந்து நின்ற வழியிலே. இன்னைக்கு பிறந்த நாள், அதை கூட மறந்துட்டு நீங்க எங்கேயோ இருக்கீங்க. ஓ, பிறந்த நாளா? ஐ சி, இப்பெல்லாம் கவனிக்கிறேன். உடையில, நடையில, ஜடையில, தலையில இருக்கிற பூவுல. வேற பூ கிடைக்கலையா? வாழைப்பூ, கொஞ்சம் தேங்காய் பூ. சரி சரி, இது சாப்பிடுங்க. காப்பியா? தேங்க்ஸ். இதுல நான் நிறைய சக்கரை போட்டிருக்கேன். மத்தவங்க வீட்டுல என்ன பண்ண எழுதி கொட்டுறாங்க? சக்கரை வெட்டுக்க சக்கரை. ஐயோ ஐயோ, என்ன என் டிகாஷன் தீர்ந்து போச்சுதா? இது என்ன, அது சீய காத்தண்ணில பாலை கலந்துட்டு வந்திருக்கிற? போன வருஷம் உன் கல்யாணத்துல கல்யாணமா? வெரி சாரி, வெரி சாரி, தப்பு தப்பு. அதாவது போன வருஷம் உன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துல அற்புதமா ஒரு நடனம் உடனே ஆடுற பாரு, நடனம். அதே போல இப்ப ஒரு அற்புதமா ஒரு நடனம். நடனமா வேணும்? அப்பா வரட்டும், ஆடிடுறேன். அப்பா வரணுமா? அப்பா எதுக்கு? அவரு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஆடிக்கடி மூஞ்சி மோகரை உடைச்சுக்க போறாரு. நீ ஆடு. நான் மாட்டேன். பரவாயில்ல, ஆடு. சும்மா ஆடு. அட, ஆடுங்கிறேன். ஐயோ, வந்துட்டான். யாரு? அவன் தான் ஃப்ராடு. ம், நீ ஆடு. எனக்கு கமலா, நீ போறியா? ஐயோ மணி,
ஐயோ எல் கமலாவே, அருயிர் கமலாவே, எப்படி பிரிந்திருப்பே? ஏ கமலா, ஏ கமலா, ஏ கமலா, ஏ கமலா. கமலா, இந்த பைத்தியத்தை வெளியே அனுப்பிச்சீங்க. ஐயோ, நான் பைத்தியமா? என்னை வெளியே அனுப்ப போகிறீர்களா? நான் எப்படி பிரிந்திருப்பேன்? எப்படி வாழ்வேன் பூவி மேல? நான் போறேன். ஐயோ, நாதா, எங்கே போகிறீர்கள்? தனியாக நீங்கள் வீதியிலே நடந்து போனால் கார் வருகிறது, மோட்டார் சைக்கிள் வருகிறது, ரிக்ஷா வருகிறது, சைக்கிள் வருகிறது, பஸ் வருகிறது. யாராவது ஒருவன் பஸ் மேல டஸ்க்னு ஏத்தி புஸ்க்னு உசுறு போனா வருமா நாதா? நீங்கள் போகாதீர்கள். ஐயோ நாதா, உங்கள் மீது நான் என்ன காதலாயினேன் சுவாமி, கலாந்தனைவாயனமி, காதலாயினேன் சுவாமி, கலாந்தனைவாயனமி, அப்படியே பேர சக்கா கொடுங்க. பிளைனா சொல்றாரு. சும்மா சொல்றாங்க. நம்மளுக்கு வரங்க ராம் ராம். நம்ம கம்பெனிக்கு பேரு வேற வைக்கிறான். அது ஏன் வரையறான்? அதால எனக்கும் புரியல. ஹலோ மிஸ்டர் சுந்தர். ஓ மேனகா, இந்த அவன் பிறந்த நாள் பரிசு. ஏது இவ்வளவு? இந்தியா ஏஜென்சிஸ் வித்தாச்சு. ஆ சொல்டா சுந்தர், எதுக்காக அதை பவிக்கணும்? வியாபாரம் டல்லு, நல்ல விலை வந்தது, வித்துட்டோம். எங்க சுந்தர், இப்படி கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். இத எந்த பேங்க்ல போடுறது? எங்க ஓட்டானே பணம் தான் கை கைக்கு மாறிட்டே இருக்குது. எஸ் 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 எஸ். பிரசங்க இருக்கட்டும், இங்க ஆடு பார்க்கலாம். இப்போ வா. என்னனும் இங்கே இப்படி வெட்கப்பட்டா போட்டில எப்படி ஆடுவே? சும்மா ஆடு. சரோஜா, நீ கொஞ்சம் பாடு. ஓ எஸ், ஐ அம் ரெடி. கமலா அன்பு முகம் காட்டினான், அன்பு முகம் காட்டினான், வேலன் ஆசையை என கூட்டினான், மணிவேலன் அன்பு முகம் காட்டினான். கனிவான மொழி பேசி பழகினான், புலவினான், காதலுடன் வந்து தழுவினான், பலமுறை என்னை அன்பு முகம் காட்டினான். மணமான மலர் சூடி பாடினான், ஆடினான், மாலையுடன் வந்து கூடினான், கனவினில் என்னை அன்பு முகம் காட்டினான். வேலன் ஆசையை என கூட்டினான், மணிவேலன் அன்பு முகம் காட்டினான். அபாரம் ஆனந்தம். உன் ஆட்டத்தை கண்டு கோட்டா நாடியது. தவளும் பாப்பா முதல் கல்லாடும் தாத்தா வரை ஆடினார்கள். உன் ஆட்டத்தை கண்டு எல்லை காளியும் தில்லை நடராஜரும் ஆடினார்கள், ஆடினார்கள், ஆடிக்கொண்டே ஓடினார்கள். அவர்களை நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம். என்னப்பா, நான் எங்க இருக்க, நீ எங்க வந்திருக்க? இதென்ன சின்ன திசை கிட்ட வந்து ஆட்டமும் பாட்டமும் ஏதாவது அறிவு இருக்கா? அறிவா? எனக்கா? இல்ல, எனக்கல்ல, அவனுக்கு.
சப்பிள்ள, இவனுக்கு பிரைன் ரிப்பேர் ஆச்சு, புத்தி மாறாட்டம். யாருக்கு மாறாட்டம்? நடக்க போகுது இங்க போராட்டம். ஏய், இந்த இடத்தை எடுத்தவன் எல்லாரும் ஓட்டம் 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 ஓட்டம். உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. இவர் யார் தெரியுமா உனக்கு? இவனு எனக்கு தெரியுமே, பஸ்மாசூரன். என்னது? நவீன பஸ்மாசூரன். இவன் ஒரு குடும்பத்தை பார்த்தா அதை கூண்டோட தொலைக்கிறவரையில் விடமாட்டானே இந்த அயோக்கியன். Shut up! Don't talk! ஏ பத்மாசூரா, நீ எல்லார தலையிலையும் கையை வைக்கிற, இன்னைக்கு உன் மூஞ்சியில கையை வைக்க. வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். போடா நான்சென்ஸ். ஏ மணி, ஏ மூளை இருக்கா? மனுஷனுக்கு கண்ணு தெரியல, தொட்டத்துக்கு மேலே நீ அழிவு கட்டவன். தங்க கட்டி மாதிரி பொய்ய மடியில் இருக்கிறானே, ஏம்மா இப்படி சும்மா வசனப்பட்டுக்கினே இருக்கீங்க? முத்து, என்ன இருந்தாலும் பெண்ணுக்கு புருஷன் அன்பு இல்லைன்னா அவ சந்தோஷமா இருக்கவே முடியாது. கவலைப்படாதீங்கம்மா, அசோகவனத்துல சீதை கஷ்டப்பட்டதை விட ஒரு கஷ்டமா? அடடே, உனக்கு ராமாயணம் கூட தெரியுமா? என்னம்மா போனா போதும் இப்படி கட்டிங்களே, நான் சீதை வேஷம் கட்டி நின்னுன்னா ஆட்டம் பாக்குறவங்களாம் அப்படியே ஆயுதுகினே இருப்பாங்க. ஒரு ஜீன் செய்து காட்டுமா பாருங்கம்மா. வனத்துல காவாங்கரையாண்ட நான் சீதகாரி வேஷம் போட்டு குந்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ ராமர் வர்றாரு. அப்போ நான் வந்து இன்னாங்கோ நம்ம கண்ணாலம் கட்டினாங்களே, அப்போ நீங்கள் தூரத்தில் வந்துங்கன்னு இருக்கும்போது எங்கள் வீட்டு மாடி மேலேருந்து உங்களை பார்த்து நினச்சிக்கினேன், இவரை கட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு. எங்கள் நாய் நான் வில்லை உடச்சாதான் கட்டிடலான்ட்டாரா, எனக்கு பக்குன்னு ஆகி போச்சு. நல்ல வேலை அந்த ராவணம் போய் வில்லை உடைக்காமல் நீயே உடச்சி என்னை கட்டிக்கினீங்க. ராமர் சத்தாம அதுக்கு என்னான்ற? இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்பேன், அத்தை எடுத்து வந்து கொடுப்பீங்களா எனக்கு? என்னம்மா நீ இப்படி கட்டிய? என்ன நீ இப்படி கேட்குற? என்ன ஓணும் அத்தை அப்படின்றதுக்குள்ளே கொண்டாராட்ட? என்னடா ராமானு கேடு நீ? அதை ஒரு பவுன் மானு போய்கின்னு இருக்குதே, அத்தை கொஞ்சம் பிடிச்சி கொடுங்களேன். ஆட, நீ நம்ம எவ்வளோ வியாபார சாய் புட்டிய? இதை விட டமாஷான மானெலாம் நம்ம அரமணி இருக்குது, அத்தை விட்டு இத்தை கேட்குறிய? ஆ, எனக்கு அந்த மான் தான் ஓணும், அத்தை பிடிச்சி கொடுத்தா பிடிச்சி கொடுங்க, இல்லாட்டா ஆ. எப்பாடி எங்க அம்மா இப்படி வாய் விட்டு சிரிச்சதை பார்த்து எத்தனை நாளாச்சு. இவன் பாருமா, துறை போலவே உரப்பா கேக்குறான் பாருமா. என்ன மணிய கழிவரம் பைத்துக்கார ஆசிரியர் அனுப்பிச்சிட்டா? நீ போ. ஐயோ சார், சார், ஐயோ நான் பைத்தியம் இல்லை சார், சார், நான் சொல்ற தயவு செய்து தருங்க சார், நான் பைத்தியம் இல்ல. இப்படியாகத்தானே தர்மராஜா ஊர்வாசல் நாடு நகரம் கூட கோபுரம் வனவனாந்திரம் ஆடு போய் எல்லாத்தையும் தூதாட்டத்துல விட்டுட்டாரு. படுபாரு, எல்லாத்தையும் பணால் பண்ணிட்டியா? இன்னும் என்ன கீது விடுறதுக்கு? லக்ஷ்மி வாதர எமோய் துரை வந்துருச்சுமா? இப்ப நான் கண்ணு தெரிஞ்சத அம்மா உள்ளதாங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், நீ போட வெளியே போட. லக்ஷ்மி, லக்ஷ்மி என்னங்க? எவ்வளவு தடவை கூப்பிடுறது, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஒண்ணு இல்லைங்க. லக்ஷ்மி, எங்க உன் நகையெல்லாம்? எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, சரி, அதெல்லாம் போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க. லக்ஷ்மி, அந்த வளையல்
பேசாத, போடு எப்படி? இப்போ உள்ள. எல்லாம் நகையும் வாங்கினும் புட்டாரே. ஆதாரத்தையே நம்பி இருக்கும் இந்த ஏழைக்கு உன்னை என்று ஆதாரம் வேறு யார் தாய்? தயாபரி சோதனை போதும், என் வேதனை தீர அருள் புரி தாயே. குழந்தை எங்கம்மா? குழந்தை அதையும் எங்கிட்ட இருந்து பெற்றுட்டார். ஆமா முத்து, 10 மாசம் சுமந்து பெத்த எனக்கு குழந்தைய வழக்கு தெரியாதுன்னு எடுத்துக்கிட்டு போயிட்டார். எங்கம்மா? வேற எங்க? மேனக்கா வீட்டுக்கு. அப்படியா முத்து? நீங்க சும்மா இருக்கம்மா, நான் போய் ஒரு நிமிஷத்துல குழந்தைய கொண்டாந்துடுறேனா? வேண்டாம், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் இஷ்டத்துக்கு விரோதமா எதுவுமே நடக்க கூடாது. நீங்க என்னமா இப்படி நினைச்சிட்டீங்க? நான் துரகையில போய் சண்டையா பிடிக்க போறேன், அதுகிட்ட கெஞ்சி கதறி காலில் உயிர்ந்தாவது கேட்டு நான் குழந்தைய கொண்டாந்துறேம்மா. இங்க இருங்க முத்து. அக்கிரம கலிவரதா, என்ன இது? என்ன இருந்தாலும் பெற்ற தாய்க்கிட்டேந்து ஒரு குழந்தைய பிரிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். மிஸ்டர் கலிவரதன், லக்ஷ்மிக்கு குழந்தைய வளர்க்க தெரியும். அப்படிங்கிறது உங்க தப்பான அபிப்பிராயம், தவறான முடிவு. இல்ல, மாமியார் வீடுன்னு நினைச்சிருக்கியா? என்ன மழமளன்னு ஓம்பாட்டு உள்ள ஓடியாரியே? யோ, மாமியார் வீட்டுல கூட மழமளன் ஓடுவாங்களா? துறையை பார்க்கணும் அவையும் முடியா? இப்ப யாரையும் பார்க்க முடியாது, மரியாதை போயிடு. அட அவசரம் கையை தள்ளிட்டே. அம்மா வேலை நான் சண்டை வலி இருக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன், அத்தை பத்தி உன்னை விட்டேன். நம்ம பேட்டாண்டவாடாண்டவாங்க. பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க, எப்பவும் பொருந்தாத காரியத்தை செய்யவே கூடாது. இப்ப தாயாட்டேந்து குழந்தைய பிரிச்சிங்க, என்னமா அழுதுகிட்டு இருந்தது. இப்ப போய் அதே தாயாட்ட பாருங்க, அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. சரி, நான் வரேன். சொல்லுங்க.
தானே சொல்லிட்டு இருக்கேன். வீட்டை எப்போதான் காலி செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்குங்க. வேற வீடு கிடைச்சதும் அவரை கேட்டு உடனே காலி செய்துடுறோம். இனிமே அவர் என்னமா கேக்குறது? நான் சொல்றேன், இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு வாடகை தரேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அதனால லட்சுமி அண்ணா. யாரு இது? அவருக்கு வேண்டியவர். நீங்க போயிட்டு வர்றேன். அடுத்த தடவை வரத்துக்குள்ள வீட்டை காலி பண்ணல, அப்புறம் நடக்கிறதே வேற. வீட்டுல இருக்க சாமான் செட்ல நடுத்தருக்கு வந்துடும். ஆமா லட்சுமி, என்னமா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லண்ணா. மிஸ்டர் மணி, இதெல்லாம் கேட்டு அவங்க மனசு புண்படுத்தாதீங்க. பார்த்தாலே தெரியல, எல்லாம் கால வித்தியாசம். லட்சுமி, குழந்தைய எடுத்துக்க, வீட்டுக்கு போலாம். இல்லண்ணா, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் அவருக்கு தெரியாம நான் இந்த வீட்டை விட்டு நகரவே கூடாது. லட்சுமி, இன்னுமா உனக்கு புத்தி வரல? சுந்தர் ஒழுங்கா வீடு திரும்பி வருவான்னு நினைக்கிறியா? ஆமண்ணா, அந்த நல்ல நாள் வருங்கிற நம்பிக்கையில்தான் என் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். சார், தாமர தடாகமா இருந்த என்னுடைய தங்கையின் வாழ்க்கை இன்னைக்கு தரிசு நிலமா மாறி போச்சுன்னா அதுக்கு காரணமே அந்த கலிவரதம் தான், அந்த அயோக்கிய பயல. மணி, அவசரப்படாதீங்க. இல்ல சார், அவனை கொன்னாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். அண்ணா கவலைப்படாதீங்க, எதுக்கு ஒரு முடிவும் முடியும் உண்டு. வரேன் வா மிஸ்டர். நான் வரேன். தேங்க்ஸ் சிஸ்டர். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா புறப்படுங்க. எங்க? எவரெஸ்ட் தியேட்டர்ல ஈவி சரோஜா டான்ஸ். சீட்டு கூட ரிசர்வ் பண்ணிட்டேன். போலாமா மேனக? ஓ, ஈவி டான்ஸ் எனக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியே சரி, புறப்படு. சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன டான்ஸ் ஆரம்பிக்கல. Thank you.
ஆசை மட்டும் என்னை ஏக்காதே, எண்ணம் மாறி வேறு பெண்ணை கண்ணால் பார்க்காதே. எங்கது மனசே ஆசை மட்டும் என்னை ஏக்காதே, எண்ணம் மாறி வேறு பெண்ணை கண்ணால் பார்க்காதே, நீ கண்ணால் பார்க்காதே. சரி, நீங்க உடனே அங்க போங்க, நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இமிடியட்டா அங்க வர்றேன்.
அர்ஜென்ட். என்னடா வா நீதான் துர படா அர்ஜென்டான மேட்டர். எனக்கு வா சொல்றேன். படா பு ஏங்கிறதுக்காக துர போய போலாம். படா ராங்ல போய்கிறது. நீ வா சொல்றேன். உன் காலில் உயிந்து காட்டுகிறேன். நீ வரையா இல்லையா? அரிய நியூஸ் வந்தா போய் படா டேஞ்சர் துர. எக்ஸ்கியூஸ். நீ வா சொல்றேன். நீ என்னடா தலை போற விஷயம்? தலை போற விஷயமா? உயிர் போற விஷயம் துர. அந்த அடாஸ் போய் கழிவுறது என்ன செய்திருக்கான்னு தெரியுமா? நீ கார்ல உயிர்ந்து அடிபட்ட அப்படின்னு கப்சா அடிச்சு அம்மாவை ஏமாத்தி போய் சொல்லி இட்டுன்னு போய் பல்லாவ உண்டி பங்களால வச்சிருக்கான் துர. அது மட்டுமா? குழந்தைய கூட அங்கதான் கொண்டு போய் வச்சிருக்கான் துர. முறையற்ற ஆசை உன் அறிவுக்கு சற்று. உன் அறிவிற்கே அஸ்திவாரம் என்பதை மறந்துடாது. அக்கிரமம் அழியாவரம் பெற்றதல்ல. அக்கிரமம் செய்தவர்கள் மட்டுமா அழிந்து விடுகிறார்கள்? லட்சுமி, வாழ்க்கை ஒரு வானவில், அது பல பல வர்ணஜால வித்தைகள் காட்டும். வாலிப பருவத்திலே வாழ்க்கை இன்பத்தை வரமுறையின்றி அனுபவித்து விட வேண்டும். அதுதான் இயற்கையின் சட்டம். என் திட்டத்தின் நோக்கமும் அதுதான். இணங்கிவிடு. நெருங்காதே நெருகட்டவனே. நாசத்திற்கு நல்வரவு கூறாதே. நெருப்போடு விளையாடாதே. அது என்னென்ன செய்யும்? சுட்டு சாம்பலாகும். அவ்வளவுதானே? நேரத்தை வீணாக்காது. நிலைமையை புரிந்து கொண்டு ஆசையாக பேசி ஆனந்தமாக இருக்க வேண்டிய நேரத்திலே என் பொறுமையை சோதிக்காது. புத்திசாலித்தனமாக நடந்து கொள். நான் மாற்றான் மனைவி. உன் அன்னைக்கு சமானம். இல்லை, அழகின் வடிவம் என் உயிருக்கு சமானம். மாற்றான் மனைவி என அறிந்தும் மனதால் நினைப்பதே தவறு என தெரிந்தும் மதியிழந்து மனிதன் என்று நினைவிழந்து சதி நாடகம் நடத்தி என்னை இங்கே கடத்தி கொண்டு வந்த சிங்கார நாடகம் நடத்தி துணிந்த விஷச்சிலந்தியே, வெட்கம் இல்லையா உனக்கு? விவேகமற்ற மிருகமானி. பேசு, ஆவேசம் தீர பேசு, ஆத்திரம் அடங்கும் வரை பேசிவிடு. ஆனால் அதற்கு பிறகாவது என் இஷ்டத்துக்கு இணங்கிவிடு. இரக்கமற்றவனே, இன்னுமா உன் மனம் மாறவில்லை? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இன்னுமா உன் மனம் மாறவில்லை? அற்பனே, தமிழகத்து மண்ணுக்கே தமிழ் பெண்ணுக்கே உள்ள பொறுமையின் எல்லையிலே நின்று எச்சரிக்கிறேன். மரியாதையாக என்னை வீட்டிற்கு அனுப்பிவிடு. அனுப்பி விடுகிறேன். ஏய் சொல்லல, எனக்கு கோபம் வந்துச்சு. ஒரே குத்துல குடலை எடுத்து போடுவோம். ஆமா, ஆனால் வெற்றி அடையாமல் விடவே மாட்டேன். சீ, மனித மிருகமே, பிறந்த மண்ணின் மீது, பெற்றெடுத்த என் குழந்தை மீது ஆணை. என் உடலில் உயிர் இருக்கும் வரை நீ என்னை நெருங்க முடியாது. நெருங்க முடியாது? குழந்தையின் மீது ஆணை. செங்காலி கொண்டு வாடா குழந்தை. வேலா, 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 எஜமா, எஜமா, நான் உடனே போய் குழந்தைய பார்க்கணும். என் மனசு என்னமோ சரியா இல்லப்பா. இன்னைக்கே புறப்படலாம். ஏய் மகண்டம், கார் வருதுடா கார். அப்ப மேட்ச் போட்டு கிடைக்கும். டேய் சும்மா இருடா ரப்பர். டேய் கம்ம இருக்கடா. ஆமாடா டேய் உசார். எடுங்க. Ah!
என் துன்ப வாழ்வின் இன்பு சுடரை அணைத்து விடாதே. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் கால்களை என் கண்ணீரால் கடுவுகிறேன். என் குல குழந்தை அழித்து விடாதே, அழித்து விடாதே. பேசி பார்த்தான், கடவுளையும் துணை கடைத்தான், கடைசி ஆயுதமாக கண்ணீரையும் கொட்டி பார்க்கிறாய். லட்சுமி, இந்த சந்திரமதி நாடகத்தால் இந்த லோகிதாசனை தந்திரமாக காப்பாற்றி விடலாம் என்று மனப்பால் குடிக்காத. இரண்டில் ஒன்று, மறுவார்த்தை பேசாமல் நீ எனக்கு இணங்க வேண்டும், அல்லது உன் மகனை இழக்க வேண்டும். என்ன சொல்லுகிறாய்? என் மஞ்சள் குங்குமத்திற்கு மதிப்பு தரும் என் மாங்கல்யத்தை பார். உன்னை பெற்றெடுத்த தாயின் அன்பையும் நீ பிறந்து வளர்ந்த தாயகத்தின் பண்பையும் நினைத்துப்பார். உன் மனதை மாற்றிக்கும், மாறாத பழி சொல்லுக்கும் மறையாத அவமானத்திற்கும் ஆளாகாது. என் குழந்தையை கொடுத்து விடு, கொடுத்து விடு, கலைவரதா கொடுத்து விடு. நெருங்கினால் குழந்தையை கொன்று விடுவேன்.
பரவாயில்ல, அந்த கை துப்பாக்கி எடு. எடு. பின்தொடர்ந்தா கொலைகள் அதிகமா, ஜாக்கிரதை. எல்லாரும் மறக்காம வந்து சேரணும். வணக்கம்.